சாக்லேட் சீரியல் சன் டிவியில் COVID-19 தொற்று லாக்டவுனுக்கு முன்னாடி திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி மதிய நேரத்தில் ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியலில் கருப்பு பெண் இனியாவை பணக்கார வாலிபன் விக்ரம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறான். எதுக்கு அழகான வாலிபன் விக்ரம் ஏழை கருப்பு பெண் இனியாவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும்? பாவம் இனியா குடும்பம் இதை யோசிக்க மறந்து விக்ரம் காதலை உண்மைன்னு நினச்சி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க சம்மதிச்சு தடபுடலாக கல்யாணமும் நடந்துருச்சு. இனியா சாக்லேட் ஸ்வீட்ஸ் செய்கிறதுல திறமசாலி. இவளை வச்சு சாக்லேட் ஸ்வீட்ஸ் செய்யும் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இனியாவை கழட்டி விடுறது தான் விக்ரம் அவனோட அம்மா மற்றும் காதலியோட கூட்டு திட்டம். இது தெரியாமல் இனியா விக்ரம் தன்னை காதலிக்கிறதா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து உண்மை தெரிய வருது இனியாவோட அப்பாவுக்கு. அதே கோபத்தோட விக்ரம் வீட்டுக்கு வந்து, நீங்கள்லாம் மனுஷங்க தானா, வெளியே வாங்க அப்படின்னு கூச்சல் போட்டு விக்ரம் கழுத்தில் கை வச்சு உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சம்மந்தி அப்படின்னு விக்ரம் அம்மா வர, வாங்கம்மா உத்தமி, இனியா என் மருமக இல்லை மகள்னு சொன்னீங்களே, இதுதான் உங்கள் லட்சணமா? இந்த பணக்கார அயோக்கியர்களை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு இனியாவோட அப்பா. என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? இனியும் நீங்கள் இப்படி பேசுகிறத அனுமதிக்க முடியாது அப்படின்னு மகள் இனியா அப்பாவை அடக்க, நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பொய், இந்த கல்யாணம் பொய், இவங்க செஞ்சிருப்பது நம்பிக்கை துரோகம், நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாடகம் அப்படின்னு கத்துறாரு இனியா. அப்படியே சாக்காய் நிற்கிறா. ஆமாம்மா, இந்த அயோக்கியம் சுற்றி சுற்றி வந்து உன்னை காதலிச்சது, நீ சாக்லேட் ஸ்வீட் செய்கிறத கற்றுக்கிட்டு உன்னை அத்து விடத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இதை எப்படி சமாளிக்கிறான் விக்ரம்? சமாளித்து கதையை நகர்த்துறது தானே தொலைக்காட்சி சீரியல். பொறுத்திருந்து பார்ப்போம்.